வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்த விவரங்களும் இடம்பெறுகின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருக்கலாம். ஸ்ரீலங்காவில் ஏகேடிஆரின் அரச தலைவர் கொலு இருப்பின் ஒரு மாத கால பூர்த்தி மற்றும் நாட்டின் பொது தேர்தல் நெருங்கிய நிலையில் அதன் தேர்தல் பரப்புரைகள் சற்று வீரியம் எடுக்கும் பின்னணிகளுக்கு மத்தியில் இலங்கை தீவில் தற்போது ஏற்றமடைந்துள்ள தேங்காயின் விலை மற்றும் அதற்குரிய தட்டுப்பாடு, அரிசி வகைகளின் விலையேற்றம் மற்றும் அவற்றுக்குரிய தட்டுப்பாடு ஆகியன அரசாங்கத்தை சற்று அசைப்பது தெரிகின்றது. தேர்தல் காலத்தில் இவ்வாறான விலையேற்றங்கள் தமது 3-3 அமைச்சர்களை கொண்ட தமது அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஒன்றை உருவாக்கி தந்துவிடும் என்பதால் எகேடியார் சில நகர்வுகளை எடுக்க தலைப்படுகின்றார். அந்த வகையில் நாட்டின் தெங்குவள சபை தலைநகர் கொழும்பின் சில இடங்களில் இந்த வாரம் முதல் நடமாடும் தேங்காய் விற்பனை திட்டத்தை ஆரம்பித்து விட்டது. நகர்ப்புற சந்தைகளில் தேங்காய் ஒன்றின் விலை 150 ரூபாவை தாண்டி விற்கப்படும் நிலையில் தமது நடமாடும் பார உந்துகளில், அதாவது லொரிகளில் உள்ள தேங்காய் விற்பனை கூடத்தின் முன்னால் வரிசையில் நிற்பவர்களுக்கு ஒரு தேங்காய் 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை வழங்கப்படும் என தெங்கு வளர்ச்சபை அறிவித்துவிட்டது. இதேபோல நாட்டில் விலையேறிக்கொள்ளும் அரிசியின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பும் அதற்கான துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பதற்றமும் அரசாங்கத்திடம் இருப்பதால் நேற்று முதன்மை தலைவர் ஏகேடிஆர் நாட்டின் நெல் சந்தைப்படுத்தல் சபை அதிகாரிகளுடன் சிறப்பு சந்திப்பை நடத்தி சில பணிப்புரைகளை விடுத்துள்ளார். ஏகேடிஆர் வந்தால் விலைவாசியில் ஆறுதல் கிட்டும் என எதிர்பார்த்த சாமானிய மக்களுக்கு மீண்டும் இலங்கை தீவில் பொருட்களின் விலைகள் திடீரென அதிகரிப்பது சஞ்சலத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது. இந்த சஞ்சலம் காரணமாக அரச தலைவர் தேர்தல் காலத்தில் இருந்த திசை காட்டிக்குரிய அலை தற்போது குறைவடைந்து வருவதான கணிப்புகள் வெளியாக நிலையில் நாட்டில் மீண்டும் உயரத்தலைப்படும் விலைவாசி ஏற்றம் மற்றும் பொருட்களுக்கான தட்டுப்பாடுகளை நீக்கிக் கொள்வதில் அவர்கள் அவதானத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். ஏற்கனவே இந்த வாரத்தில் இலங்கை தீவின் முக்கிய அரிசி வணிகர்களை தனது செயலகத்துக்கு அழைத்த இக்கெடியார் நாட்டில் அரிசியின் விலை செயற்கையாக அதிகரிக்கப்படுவது குறித்து விசனத்தை வெளியிட்டார். அத்துடன் இவ்வாறான விலையேற்ற நகர்வுகளுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார். ஆனால் தற்போது நாட்டில் உள்ள அரிசியின் கட்டுப்பாட்டு விலைக்கு தம்மால் அரிசியை விற்க முடியாதென ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் விவசாய திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளை சந்தித்து எகேடிஆர் சில உத்தரவுகளை பிறப்பித்து விட்டார். கடந்த மாதம் இதே வாரத்தில் ஸ்ரீலங்காவின் பிரதம நிதியரசர் ஜயந்த ஜெயசூர்யா முன்னிலையில் ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசின் 9வது நிறைவேற்றி தலையாரியாக எகேடிஆர் மிக எளிமையாக பதவியேற்றுக் கொண்டாலும் ஸ்ரீலங்காவின் அதிகார கொலுவிருப்பில் முதன்முறையாக ஒரு இடதுசாரி தலைவரின் தலைமைத்துவம் உருவாகி கொண்டதாக மேற்குலக ஊடகங்கள் சிலாகித்துக் கொண்டாலும் சொல்வது யாவருக்கும் எளிதாம், சொல்லிய வண்ணம் செயல் என்ற திருக்குறளின் சவால் நிலை எகேடிஆரை பொறுத்தவரையும் நிரூபிக்கப்படத்தான் செய்கிறது. அடுத்த மாதம் 14 தேதி இடம்பெறவுள்ள தேர்தலை மையப்படுத்தி நாடு அனுராவோடு என்ற இலட்சிய வார்த்தைகளையும் திசை காட்டிக்குரிய சின்னங்களையும் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச்காரர்கள் உட்பட்ட திசைகாட்டி ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுக் கொண்டாலும் தமது தலைவர் வெளிப்படுத்திய வார்த்தை ஜாலங்களுக்கும் நடைமுறை சாத்திய சிஸ்டம் சேஞ்சுகளுக்கும் இடையில் வித்தியாசங்கள் இருப்பதை சமகால காட்சிகள் வெளிப்படுத்தத்தான் செய்கின்றன. எனினும் இவ்வாறான நிலைமைகளை ஒரு தற்காலிகமான கொசுறு நெருக்கடிகளாக காட்டி முன்னே ஆட்சி தரப்பின் தவறுகளை முதலீடாக்கி புதிதாக தோன்றிய அருகங்குடா தாக்குதல் அபாயங்கள் முறியடிக்கப்பட்டதான அபயங்களையும் வெளிப்படுத்தி புதிய நாடாளுமன்றத்தில் தமக்குரிய பெரும்பான்மையை கோரும் வார்த்தை ஜாலங்களை தொடர்ந்தும் எகேடிஆர் வெளிப்படுத்தத்தான் செய்கின்றார். அரச தலைவர் தேர்தல் பரப்புரை காலத்தில் தான் ஏற்கனவே முழங்கியதை போன்ற ஆட்சி பரிபாலன முறை மாற்றத்திற்கான பயணத்தை, அதாவது சிஸ்டம் சேஞ்சை சாமானிய மக்களும் பயன்பெறும் வகையில் வெளிப்படுத்த முடியாமல் சொதப்பிக் கொண்டால் 2002 இவ்வாறு தனது ரது சகோதரியோ மார்ஷல் அணி பின்னால் நின்று ராஜபக்சேக்களுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை மறைமுகமாக நடத்தி அதில் அறுவடையை பெற்றதோ அதுபோன்ற ஒரு நகர்வை எதிர்காலத்தில் தனது தரப்புக்கு எதிராகவும் எதிரணிகள் நடத்தி அதில் தமக்குரிய அறுவடைகளை சந்திக்க கூடும் என்பதை எகேடிஆர் தரப்பும் நிச்சயமாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சிங்கள மகா ஜனதாவை பொறுத்தவரை தமது வயிற்றின் பசி எரிச்சல்களை அவர்கள் சகித்துக் கொள்ளப் போவதில்லை என்பதால் தான் 2022 ஒரு கிளர்ச்சி அறகலையா என்ற பெயரில் உருவாகியிருந்தது. 2009 முன்னர் கொழும்பு அதிகார மையத்தின் குரூரமான பொருளாதார தடைகளால் தமிழர் தாய மக்களை பொறுத்தவரை இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகளெல்லாம் பழக்கப்பட்ட விடயங்கள் என்றாலும் சிங்கள மகா ஜனதா
தமிழர்கள் சந்தித்த பொருளாதார நெருக்கடிகளின் ஒரு பகுதியை கூட சகித்துக் கொள்ள முடியாததால் 2022 ராஜபக்சர்களுக்கு எதிரான கிளர்ச்சி வெளிப்பட்டது. இவ்வாறான ஒரு பின்னணியில் என்னதான் AKDR நாட்டின் சிஸ்டம் சேஞ்ச் குறித்து சொல்லிக் கொண்டாலும் சில அரசியல் சிஸ்டங்களை அவராலும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்பதற்கு அவருக்கும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலான நேற்றைய சந்திப்பு புதிய ஆதாரத்தை வழங்கியுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் EPDP கணிசமான ஆசனங்களை பெற்று நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என AKDR டக்ளஸுக்கு வாழ்த்து தெரிவித்ததான கதைகளும் கிளம்பிவிட்டன. AKDR உடனான சந்திப்புக்கு முன்னர் கருத்து வெளியிட்ட டக்ளஸ் தேவானந்தா AKDR தமிழருக்கான தீர்வுக்கு ஒத்துழைத்துக் கொண்டால் அவருக்கும் ஆதரவை வழங்க தயார் என்ற ஒரு வலையத்தை அறிந்தார். சந்திரிகா, மகிந்த, மைத்திரி, கோட்டாபாய, ரணில் என துண்டு போட்டு தனக்குரிய ஆதரவை பிடிக்கும் யுக்தி இப்போது AKDR-ஐ நோக்கியும் டக்ளஸால் நீட்டப்படுவது தெரிகிறது. அனுரகுமார திசாநாயக்காவுடனான நேற்றைய சந்திப்பு சுமூகமாக முடிவடைந்ததாக EPDP அறிக்கையிட்டுள்ள பின்னணியில் EPDP மட்டுமல்ல தமிழர் பரப்பிலிருந்து தொடர்ந்தும் குண்டக்க மண்டக்க செய்திகள் வரத்தான் செய்கின்றன. அந்த வகையில் சிங்கக்கொடி ஒவ்வாமையையும் தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்கா படைகளின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான நிலைப்பாட்டையும் தமது முன்னணி கொள்கையாக வரிந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமது யாழ் மாவட்ட வேட்பாளர் பட்டியலில் உள்ள 8 விருப்பு இலக்க பெண் வேட்பாளரான ஜீன்சியாவின் சகோதரர்களுக்கு ஸ்ரீலங்கா படைத்துறையுடன் உள்ள தொடர்புகள் குறித்து வெளிவந்த செய்திகளுக்கு இதுவரை வெளிப்படைத்தன்மையான பதில்களை வழங்கிக் கொள்ளவில்லை. குறித்த வேட்பாளரின் ஒரு சகோதரர் இன்று வரை ஸ்ரீலங்கா ராணுவ சேவையில் உள்ளதாகவும் இன்னொரு சகோதரர் ஏற்கனவே ராணுவ சேவையிலிருந்து அண்மையில் விலகியதான செய்திகள் வந்திருந்தன. வேட்பாளர் ஒருவரை அவரது சகோதரர்களின் பின்னணியுடன் நேரடியாக தொடர்புபடுத்த முடியாது என்பது யதார்த்தமானது. இதனால் தான் கொழும்பில் எதிரும் புதிருமாக மனோகணேசன், பிரபாகணேசன் ஆகிய VP கணேசனின் 2 புதல்வர்களும் அரசியல் செய்து கொள்கின்றனர். ஏனெனில் ஜனநாயகத்தின் பெயரில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடு இருப்பதும் யதார்த்தமானது. இதற்கும் அப்பால் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டம் முடிவுக்கு வந்து 15 வருடங்கள் கழிந்து இலங்கை தீவு நல்லிணக்கத்தின் பெயர் வழி பாதையில் நகரும் நிலையில் ஸ்ரீலங்கா படைத்துறையில் தமிழர்கள் இணைந்து பணியாற்றுவது கூட சகித்து கொள்ளப்படக்கூடியது என்ற கருத்தியலும் வெல்ல உருவாகிவிட்டது. ஆனால் தமிழ் தேசியம் குறித்த தூய்மைவாத கொள்கையில் தமது கட்சி மட்டுமே இருப்பதாக அடிக்கடி வலியுறுத்தலை செய்து ஏனைய கட்சிகளை தூய்மைவாதத்திலிருந்து தூர விலத்தி வைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை இந்த விடயத்தில் நிச்சயமாக வெளிப்படை தன்மையுடன் அது அறிக்கையிடலை செய்தே ஆக வேண்டும். ஏனெனில் ஸ்ரீலங்கா படையினர் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடத்திய வான்படை கண்காட்சியை பார்வையிட சென்றவர்களையே துரோகிகள் ரேஞ்சுக்கு கடுமையாக வறுத்தெடுத்த அந்த அரசியல் தரப்பிலிருந்து இதற்குப்பால் தான் பங்கெடுக்கும் மேடையில் சிங்கக்கொடி இருந்தாலே அதில் ஒவ்வாமை கொள்ளும் ஒரு பேச்சாளரை கொண்ட கட்சிக்கு தமது வேட்பாளர் ஒருவரின் குடும்ப பின்னணியில் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு தொடர்பு இருப்பதாக வெளிவந்த செய்திகளில் நிச்சயமாக வெளிப்படை தன்மையுடன் விவரங்களை அறிவித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருப்பதை மறுத்துக் கொள்ள முடியாது. ஆனால் இப்போது இந்த விடயத்தை தமிழரசின் சிதில வீட்டுக்காரர்கள் ஒரு திருப்புச்சீட்டாக காவி பிடிக்க முனைந்தாலும் சுமந்திரங்களை கொண்ட அந்த வீட்டுக்கு இதனை தார்மீகமாக சுட்டி காட்டுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்பது வேறு விடயம். ஏனெனில் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பொறுப்பிலிருந்து 2018 இறங்கிய பின்னரும் பல வருடங்களாக எதிர்க்கட்சித் தலைவருக்குரிய அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ பதிவிடத்தில் குடியிருந்தவர் இராசம்பந்தன். அந்த பதிவிடம் இப்போது புதிய அரசாங்கத்தின் அழுத்தங்களால் இனிமேல் தான் அது அரசாங்கத்திடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட உள்ளது. இராசம்பந்தன் மரணமடைந்து 3 ஓடிவிட்டாலும் இந்த பதிவிடத்துக்குரிய நீர் விநியோக கட்டணம், மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணம், பதிவிடத்தை பராமரிக்கும் தொழிலாளர்களுக்குரிய வேதனம் மற்றும் பராமரிப்பு செலவுகள் ஆகியவற்றை ஸ்ரீலங்கா அரசாங்கமே செலுத்தி வந்தது. 2018 எதிர்கட்சி தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து இறங்கி ஒருவர் இன்னமும் எதிர்கட்சி தலைவருக்குரிய அதிகாரபூர்வ வதிவிடத்தை தனது மரணத்துக்கு பின்னர் தனது குடும்பத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கும் நிலையில் அவ்வாறான தலைமைத்துவத்தை கடந்த காலத்தில் கொண்ட ஒரு கட்சிக்கு எவ்வாறு ஏனைய கட்சிகள் மீது சுட்டு விரலை நீட்டிக்கொள்ள முடியும்? அதுவும் இப்போது கூட இந்த வதிவிடத்தை இராசம்பந்தனின் குடும்பம் தாமாக மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கவில்லை. புதிய அரசாங்கத்தின் அழுத்தங்களால் வேறு வழியின்றி அரை மனிதனுடன் அதனை வழங்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. ஆக மொத்தம் தமிழரின் அபிலாஷைகளுக்கு பாடுபடுவதாக கூறும் பல அரசியல்வாதிகளின் பின்னணியில் அசிங்கத்தனமான மதுவான உரிமைச்சாலை முறைகேடுகளும் முரண்நிலைகளும் புத்தலாக தெரிவது நிதர்சனமான ஒரு விடயம். இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஈரான் மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலே இன்று உலக பரப்பின் முன்னணி செய்தியாக உலா வருகிறது.
ஈரான் மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் எதிர்பார்க்கப்பட்டது போலவே இன்று அதிகாலை நடந்து முடிந்தது. ஈரானின் உள்ளூர் நேரம் அதிகாலை 2:15 முதல் இந்த தாக்குதல் 3 அலை தாக்குதலாக நடத்தப்பட்டுள்ளது. இந்த மாத ஆரம்பத்தில் தமது நாட்டின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல், தமது தாக்குதலில் ஈரானிய வான் பாதுகாப்பு தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாகவும், தாக்குதலை முடித்த பின்னர் தமது அனைத்து வான்கலங்களும் பத்திரமாக தளம் திரும்பியதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மறுதலையாக இந்த தாக்குதலை ஒத்துக்கொண்ட ஈரான் இந்த தாக்குதல் குறித்த சில விவரங்களை வெளியிட்டுள்ளது. தலைநகர் அமைந்துள்ள தெஹ்ரான் மாகாணம், இலா மாகாணம் மற்றும் குஸ்தெஸ்தான் ஆகிய மாகாணங்களில் உள்ள ராணுவ தளங்கள் இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்டதாகவும், எனினும் இந்த தளங்களுக்கான வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு இஸ்ரேலிய தாக்குதல்களை முறியடித்ததாகவும், இதனால் இஸ்ரேலிய தாக்குதல்களால் பெரும் சேதங்கள் ஏற்படவில்லை எனவும் ஈரானிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து சமூக ஊடகங்களில் வெளிப்பட்ட காணொலிகளில் ஈரானிய வான்பரப்பில் பெரும் வெடிப்புகள் மற்றும் தீயெழும் காட்சிகள் இருந்தன. ஈரானிய அரச ஊடகங்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னர் ஒளிபரப்பிய காணொலி காட்சிகளில் தெஹ்ரான் வீதிகள் அமைதியாக இருப்பதையும், தெஹ்ரான் மக்கள் தமது அன்றாட கடமைகளில் ஈடுபடுவதையும் அவதானிக்க முடிகிறது. எனினும் நாடு முழுவதிலும் உள்ள ராணுவ இலக்குகளை, குறிப்பாக ஏவுகணை தயாரிப்பு மையங்களை இஸ்ரேல் குறிவைத்ததாக ஈரானிய ராணுவ வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. எனினும் எந்தெந்த தளங்கள் இஸ்ரேலால் குறிவைத்து தாக்கப்பட்டன என்பது குறித்தோ அல்லது இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதத்தின் அளவு குறித்த விவரங்களையோ ஈரான் தெளிவாக வழங்கவில்லை. ஈரான் மீதான பதிலடி தாக்குதல் குறித்து இஸ்ரேலின் போர் அமைச்சரவை கடந்த சில நாட்களாக வாத பிரதிவாதங்களை செய்த நிலையில், இன்று அதிகாலை தாக்குதலை நடத்துவதற்கான வாக்கெடுப்பு போர் அமைச்சரவையில் இடம்பெற்று தாக்குதலுக்கான அங்கீகாரம் பெறப்பட்டவுடன் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா கூறியபடி இந்த தாக்குதல்களில் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மற்றும் அணுசக்தி தளங்கள் குறிவைக்கப்படவில்லை என இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பின்னர் கருத்து வெளியிட்டுள்ள அமெரிக்கா, ஈரானும் இஸ்ரேலும் தாக்குதல்கள் பதிலடி தாக்குதல்கள் என்ற வகையில் தமது கணக்குகளை தீர்த்து விட்டதால் இனிமேல் புதிய தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடாது என வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானுக்கு இதனை அது கூறியுள்ளது. ஒருவேளை இஸ்ரேலின் புதிய தாக்குதலுக்கு ஈரான் புதிய பதிலடி தாக்குதலை வழங்க முற்பட்டால், அந்த தாக்குதல் தாம் புதிதாக இஸ்ரேலுக்கு வழங்கிய தாட் ஏவுகணை தடுப்பு அமைப்பு பொறிமுறையால் முறியடிக்கப்படும் எனவும் தெஹ்ரானுக்கு இன்று காலை அமெரிக்கா செய்தியை சொல்லியுள்ளது. ஆனால் இஸ்ரேல் இன்று அதிகாலை நடத்திய தாக்குதல்களுக்குரிய புதிய பதிலடிகளை வழங்கப் போவதாக ஈரான் சூளுரை விடுத்ததான செய்திகள் வந்துள்ளன. இஸ்ரேலில் என்னதான் அமெரிக்காவின் தாட் ஏவுகணை தடுப்பு பொறிமுறை இயங்கினாலும், தமது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் தாட் ஏவுகணை தடுப்பு பொறிமுறையை முறியடித்து இஸ்ரேலுக்கு பாயும் என ஈரான் ஏற்கனவே அறிவித்துள்ளது. ஈரான் மீதான இன்றைய அதிகாலை தாக்குதலின் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு டெல்அவிவில் உள்ள கிரியா ராணுவ தளத்தின் பதுங்கு குழியில் இருந்தபடி தாக்குதல் நடவடிக்கைகளை பார்வையிட்டிருந்தார். அவருடன் கூடவே இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜாப் கலன், இஸ்ரேலின் உள்ளக மற்றும் வெளியக உளவுத்துறை அமைப்புகளான சின்பெய்ட் மற்றும் மொசாட் ஆகியவற்றின் தலைவர்களும் இருந்தனர். ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ராய் டாஸ்டின் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜாப் கலனுடன் பேசியிருக்கிறார். இஸ்ரேலின் ஈரான் மீதான தாக்குதல்கள் முடிவடைந்து விட்டாலும், இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி வழங்கிக் கொள்ளுமா இல்லையா என்பதுதான் இப்போது உலக ஊடகங்களில் குறுகுறுப்புக்குரிய ஒரு வினாவாக எதிரொலித்துக் கொள்கிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.